அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு தஞ்சை அறுசுவை. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் சில்லி ப்ரான் மசாலா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்ப்போம். காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதே மாதிரி சுருக்க சுருக்கமாக இருக்கிற மிளகாய் எடுக்கணும். இது ரொம்ப காரமாக இருக்காது, ஆனால் கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும். தண்ணியை ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகும். இதுமாதிரி பிளெண்டரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் 300 கிராம்ஸ் ப்ரான்ஸ் எடுத்துருக்கேன். அரைச்சி சில்லி பேஸ்ட். கலர் நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 5 பால் பூண்டு எடுத்திருக்கேன். வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கறி லீஃப், இது லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸ் இதில் சேர்த்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், வாசமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு வந்த பிறகு வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டும் இதை கொஞ்சம் வதக்கின பிறகு அரைச்சி வச்ச சில்லி பேஸ்ட்டு இப்போ அதில் சேர்த்துடலாம். சில்லி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் நேரம், அந்த சில்லி வாசம் போகிற வரைக்கும். இப்போ இருக்க மிச்ச வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு, கறிலீஃப், லெமன் கிராஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி பச்சை மிளகாய்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த இறால் அதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே கொதிக்க விட்டுருங்க. நல்லா வெந்துவிட்டோம், ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. 6-7 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். இப்போ லெமன் ஜூஸ் அதில் சேர்த்துக்கலாம். 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்தால் போதும். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.